ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒடிசா ஃபேமஸ் ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ரசகுல்லா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பாலை காய்ச்சிக்கலாம். பால் வந்துட்டு நல்லா பொங்கி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பால்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமெல்லாம் வந்துட்டு நல்லாவே பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத்தில் வடிகட்டிக்காங்க. வடிகட்டினதை இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதும் உங்களால் எவ்வளோ டைட்டாக புளிய முடியுமோ அந்தளவுக்கு புளிஞ்சு அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா டைட்டாக புளிஞ்சிட்டேன். இந்த மாதிரி வடிகட்டியில் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே போய் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம உதுத்து விட்டுக்கலாம். உதுத்ததும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். ரவாயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிணையிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு ரசகுல்லா வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. அந்த க்ரீமெல்லாம் வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மாவு மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிணைஞ்சிட்டேன். இதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். கையில் வச்சு நல்லா வெடிப்பெல்லாம் இல்லாத வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். நம்ம சாதாரண ரசகுல்லாக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக சுகர் சிரப் பண்ணிடலாம். ஆனால் இந்த ரசகுல்லாக்கு வந்துட்டு சுகரை ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரமலைஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு ஒரே 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எதுவுமே கிண்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இந்த சுகர் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதில் 3 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் சுகருக்கு வந்துட்டு 3 கப் வாட்டர் சேர்க்கணும். இப்போ இதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு வாசத்துக்காக ஒரே 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் பண்ணதும் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லா பால்ஸையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 டிராப் வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு சுகர் வந்துட்டு முறுகலாக ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயும் இன்னொரு 15 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ரசகுல்லா. எல்லாமே வந்துட்டு அந்த சுகர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கு. பால்ஸ்மே நம்ம போட்டதோட நல்லா வெந்து பெருசாக இருக்குது. இப்போ நம்மளுடைய சூப்பரான ரசகுல்லா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வந்துட்டு நம்ம சாதாரண அந்த ஒயிட் ரசகுல்லாவை விட பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.